இடம்பூரில் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம வந்து இந்த ஐஸ்வர்யா மேலையும் கண்ணன் மேலையும் செம்ம கடுப்பில் இருந்ததுன்னு வந்து மிகப்பெரிய உண்மை. இன்னமும் வந்து அவங்க திருந்துற மாதிரிலாம் நமக்கு தெரியல, நம்ம பல நாளாக சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த வளகாப்பி நடத்த முடியல, கையில் வந்து காசு இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. இதில் கஸ்தூரி வேற வந்துட்டு நானும் அவங்கள வந்து ஆகாசத்தில் கோட்டை கட்டி வந்து அங்கே வந்து வளகாப்பு நடத்த சொன்னேன், கொஞ்சமாக அறிவு இருக்கா அவங்களுக்கு, நான் எத்தனை தடவை வேணான்னு சொன்னாங்கிறாங்க. இவங்க தான் தனிக்கு சப்போர்ட் பண்ணி பணத்தெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ அறிவு இருந்தால் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னும் மூணு நாளுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாதி அமௌண்ட்டே தரேன்னீங்களா அது தாங்க, ரெண்டு நாளில் வந்து நீங்கள் தந்தே தீரணும், இல்லைனா வந்து அவர்கிட்ட போய் பேச முடியாது, வளகாப்பு நடக்கலாம்னா கண்டிப்பாக அவங்க மோசமான நாட்கள் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பயந்து நம்ம என்ன செய்ய போகிறோனே தெரியலையே, திருப்பி நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கேன்னு புலம்பிகிட்டு இருக்க நேரத்தில் கதிர் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு பேசி அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு, நம்ம பாத்ரூம் கட்டக்கூட எவ்வளோ யோசிச்சோம், மீனா நீ கவலை வருத்தப்படுத்துறத பற்றி கவலைப்படாமல் எப்படிலாம் இருந்தோம், ஆனால் இப்போ வந்து என்னன்னா வந்து நீ இப்படி அகலக்கால் வச்சிருக்க, இவ்வளோ ஜாமானம் வாங்கியிருக்க, இதுக்கு மேலே நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம், ஏன் கூட வந்துரு அப்படிங்கிறாரு. இவங்க ரொம்ப யோசிப்பாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு பயம் வேறு அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து இன்னமும் வந்து அந்த ஜாமான் வாங்கினதுக்கான இஎம்ஐ கட்டல, ப்ளஸ் கந்து வெட்டிக்காரர் வந்து மிரட்டினார்னா வந்து வாயை உடச்சுட்ருவாங்க. ஏற்கனவே அந்த கஸ்தூரி வேறு சொல்லிட்டு போனாங்க, இதை வீடியோ எடுத்து போட வேண்டியதானே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் புருஷன் வாயை உடச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காசு கட்டாமனு போட வேண்டியதானே நக்கலை வேறு சொல்லிட்டு போனாங்க. அது கண்ணு முன்னாடி வந்து போனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்தாங்களே ஏற்றுப்பாங்களோ, மாமா திட்டமாக வச்சாங்களோ அப்படின்னு அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏமா என்னென்ன பேச்சு பேசுனீங்க, என்னென்ன வார்த்தையை விட்டீங்க, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு தண்டனையே நீங்கள் அனுபவிக்கல, அதுக்கான தண்டனையும் சேர்த்து கதிர் தான் அனுபவிச்சார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு 15,000 திருடி கொடுத்தாரு கண்ணன், அதுக்கு ராத்திரிலாம் போஸ்ட் ஓட்டினது யாருன்னு பார்த்தா அதுவும் வந்து கதிர் தான். ஸோ கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து அவரை வந்து அந்த அவரை யூஸ் பண்ணிப்பாங்க போல, ஈனா வானான்னு நெத்திரி எழுதுன மாதிரி அவர் அது ரெடியாக தான் இருக்கார். உடனே இப்போ வாங்க வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஜாமானை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அது அப்புறம் யோசிச்சுக்கலாம் வாங்கன்னு காரை தூக்கிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. கூட்டு போய் அங்கே வாசலில் நிப்பாட்டி வாங்கன்னு கொண்டு வந்து நிப்பாட்டினா அவங்க தனமும் உள்ளேயும் ஷாக் ஆகிறதோட ஒரு போர்ஷன் முடியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதிர் செஞ்சது சரியாக தவறாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பூரில் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்து